வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் பத்திரிகைகள் ஒரு பார்வையுடன் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. 22ஆம் தேதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு புதன்கிழமை பொழுது புலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் ஆரோக்கியம் நிறைந்த நல்ல நாளாகவும் அமைய எல்லோருக்கும் பொதுவா நிறுவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலில் இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரையை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதருக்குமே லட்சியம் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த லட்சியம் இல்லாத மனிதர்கள் மிருகங்களுக்கு தான் ஒப்பிடப்படுகிறார்கள். காரணம், மிருகங்களுக்கு தான் இப்போ பார்க்கின்ற பொழுது அவை உண்பதும் உறங்குவதும் தான் அவைகளினுடைய வேலையாக இருக்கின்றது. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வாறாக இருக்க முடியாது. காரணம், ஏதோ ஒரு லட்சியம் எங்களுடைய மனதில் இருக்கின்ற போது மட்டும்தான் எங்களால் ஒரு இலக்கை நோக்கி, அதாவது எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சிறப்பான முறையில் கொண்டு செல்ல முடியும். ஒரு நாளை கூட நாங்கள் ஒரு லட்சியத்துடன் நகர்த்துகின்ற, திட்டமிட்டு நகர்த்துகின்ற பொழுது மட்டும்தான் எங்களால் வெற்றியாளர்களாகவும் மாற முடியும். ஆகவே லட்சியம் இல்லாத மனிதர்கள் மிருகங்களுக்கு சமமானவர்கள். எல்லோருமே ஏதோ ஒரு லட்சியத்தை மனதில் வைத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்து அதன்படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த நற்சிந்தனையை காலைப்பொழுதில் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இந்த சிந்தனையை இன்று வழங்கியிருந்தது நெஸ்டமோல். தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளினுடைய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். இந்த வகையில் முதலில் ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. ஒற்றை ஆட்சிக்குள் மாகாணங்களுக்கு பூரண அதிகாரம், கோத்தபாயவின் திட்டம் அதுவே என்கின்றார் வாசுதேவ நாணயக்கார் என்கின்றவாறாக ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ தலைமையிலான புதிய அரசில் ஒற்றை ஆட்சிக்குள் மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்படும். இப்படி கூறியிருக்கின்றார் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார. அரசமைப்பின் 13வது திருத்தத்தை ரத்து செய்தால் பலவீனமான அரசு நிர்வாகம் தோற்றப்பெறும் என்றும், ஆகவே 13வது திருத்தம் ஒருபோதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஒருமித்த நாட்டுக்குள் 13வது அரசமைப்பு திருத்தம் ஊடாக அதிகார பகிர்வை வழங்குவதாக கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் மக்களுக்கு அரசமைப்பின் பிரகாரம் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும், அந்த தீர்வு ஒருமித்த நாட்டுக்குள் முரண்படாத விதத்தில் அமைய வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடு என்றும் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் கொள்கை திட்டங்களை புதிய அரசில் முழுமையாக செயற்படுத்த ஆளும் தரப்பில் கூட்டணி அமைத்துள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் பொதுத் தேர்தலுக்கான பொதுஜன பெருமின தனித்து கொள்கை திட்டத்தை தயாரித்தால் அது நிறைவேற்றுத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இடையில் வீண் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் கொள்கை திட்டம் ஒரு இனத்தையும் ஒரு மதத்தையும் வரையறுத்ததாக அமையவில்லை என சுட்டிக்காட்டிய வாசுதேவ நாணயக்கார, அரசமைப்பின் 13வது திருத்தத்தை இல்லாதொழிப்பதாக ஆளும் தரப்பினர் தாங்கள் பிரபல்யமாவதற்காக கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் என்றார் என்கின்றவாறாக அந்த செய்தி ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒற்றை ஆட்சிக்குள் மாகாணங்களுக்கு பூரண அதிகாரம், கோதபாயவின் திட்டம் அதுவே என்கின்றார் வாசுதேவ நாணயக்கார் என்கின்ற தலைப்பு. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது கொரோனா தொற்றுடன் வகுப்பில் மாணவன் என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பின் புறநகர் பகுதியான ககதுடுவ பிரதேசத்தில் மேலதிக வகுப்பு ஆசிரியர்கள் உட்பட 65 மாணவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ககதுடுவ பிரதேசத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளான மாணவர் ஒருவர் மேலதிக வகுப்புக்கு சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளான 3 பேர் ஹோமாகம பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளான நபருடன் நெருங்கி செயற்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தபால் மூல வாக்களிப்பு நீடிப்பு என்கின்றவாறாக ஒரு செய்தி. 2020 பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பதற்கு மேலும் 2 தினங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட தினங்களில் தபால் வாக்குகளை பதிவு செய்ய முடியாமல் போனவர்கள் ஜூலை 24 மற்றும் ஜூலை 25 ஆகிய தினங்களில் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். அதன்படி 24ஆம் தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 4 வரையும், 25ஆம் தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 2 வரையும் வாக்குகளை பதிவு செய்ய முடியும். பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு பணிகளானது கடந்த 13ஆம் தேதி ஆரம்பமாகி 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய தினங்களில் இடம்பெற்றிருந்தது. எனினும் அந்த தினத்தில் வாக்கு பதிவு செய்ய தவறவிட்ட அதிகாரிகளின் நலன் கருதி
நேற்று முன்தினமும் நேற்றும் வாக்கை பதிவு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இதற்காக மேலும் 2 தினங்கள் நீடிக்கப்பட்டுள்ளன என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அது தபால் மூல வாக்களிப்பு நீடிப்பு என்கின்றவாறாக என்ற தலைப்புடன் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறையில் நளினி தற்கொலை முயற்சி என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை காலத்தையும் கடந்து சிறை வாழ்வை அனுபவித்து வருகின்ற நளினி கடந்த திங்கட்கிழமை இரவு தற்கொலைக்கு முயன்றார் என்று தெரிய வருகின்றது. வேலூர் தனிச்சிறையில் தொடர்ந்தும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வரும் நளினி மற்றும் கணவர் முருகன் ஆகியோர் தம்மை சென்னை புழல் சிறைக்கு மாற்ற வேண்டுமென்று சிறைத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் நளினி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிறையில் துணியால் கழுத்தை இறுக்கி தற்கொலைக்கு முயன்றார் என்று தெரிய வருகின்றது. வழமை போல இந்திய ஊடகங்கள் அவசியில் அவர் சக கைதிகளுடன் இடம்பெற்ற முரண்பாடு காரணமாகவே தற்கொலைக்கு முயன்றார் என்றும் அவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் செய்தி வெளியிட்டுள்ளன என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதாரத்தை பலப்படுத்த இலங்கை இந்தியா இணக்கம் என்கின்றவாறாக ஒரு செய்தி. இலங்கை இந்தியா இடையே ஒத்துழைப்புகளை அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார மேம்பாடு, பொருளாதார பாதுகாப்பு என்பவற்றை உறுதிப்படுத்துவதுடன் புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாங்லே தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ளும் வகையில் இந்தியா இலங்கை இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தல் என்ற தலைப்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை இணையவழி மாநாடு நடத்தப்பட்டது. இந்த இணைய மாநாட்டில் கருத்து வெளியிட்ட இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாங்லே, பொருளாதார பலம் மற்றும் பொருளாதார நலன்களை வரவேற்கும் பொருளாதார பாதுகாப்பை மையமாக கொண்ட கொள்கை அடிப்படையிலான எதிர்காலம் ஒன்று அவசியம் என்று சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு சவால்களிலிருந்து மீண்டு வருவதற்கும் புதிய வணிகங்களின் உருவாக்கத்திற்கும் அடிப்படையாக அமையும் என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத ஆரியசிங்க தெரிவித்தார். இந்தியா இலங்கைக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தல் தொடர்பில் ஆராயப்பட்ட இந்த இணையவழி மாநாட்டில் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன சிறப்புரை ஆற்றியிருந்தார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்காகவே ஈஸ்டர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன, ஆதாரங்களை விரைவில் வெளியிடுவாராம் ஹரின் என்கின்றவாறாக ஒரு செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்காகவும் சஜித் பிரேமதாசவின் தோல்விக்காகவுமே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இது உண்மையில் திட்டமிட்ட கொலையாகும். இப்படி தெரிவித்திருக்கின்றார் ஹரின் பெர்னாண்டோ. பதிலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். மேலும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அம்மால் வழமையை போன்று சுவாசிக்க கூட முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் அவசியம் தானா? எமக்கு விருப்பமில்லாவிட்டாலும் ராஜபக்சேக்கள் குடும்பத்தினருக்காக நாங்கள் இதனை செய்ய வேண்டியுள்ளது. அவர்களது பலத்தை பாதுகாக்கவே இவ்வாறான நெருக்கடியான நிலைமையில் தேர்தலை நடத்துவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு சிறந்த முறையில் செயற்படுவார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலிலே அவர் தோல்வியடைவதற்கு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் ஒரு காரணமாக இருந்தன. இது உண்மையாகவே திட்டமிட்ட கொலையாகும். ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்காகவும் சஜித்தை தோல்வியடைய செய்வதற்காகவும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதே இந்த தாக்குதல். இந்நாட்டு முஸ்லீம் மக்களுக்கு கத்தோலிக்க மக்களை கொலை செய்ய வேண்டும் என்ற தேவை எப்போதும் இருக்கவில்லை. இந்த தாக்குதல் தொடர்பில் உண்மை தகவலை நான் நாட்டுக்கு தெரியப்படுத்துவேன். இது தொடர்பில் எனக்கு சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இன்னும் சில தினங்களில் அதனை நான் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவேன். அதற்கு பின்னர் என்னையும் மறைந்த அமைச்சர் ஸ்ரீபதி சூரிய ஆராய்ச்சியை விபத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்களோ தெரியவில்லை. அவ்வாறு நான் உயிரிழந்தாலும் ஆத்மாவாக வந்து ராஜபக்சேக்களின் ஆட்சியை இல்லாதொழிப்பேன் என்றார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. விவாத சவாலை ஏற்றார் சுமந்திரன் என்கின்றவாறாக ஒரு செய்தி. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் என் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் வேட்பாளருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருடன் பொதுவெளியில் பகிரங்க விவாதத்துக்கு நான் தயார். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளரும் கட்சியின் ஊடக பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், ஸ்ரீகாந்தா தன்னுடன் விவாதம் செய்ய வருமாறு சவால் விட்டிருக்கின்றார். அதற்கு இன்று, அதாவது நேற்று, நான் பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுள்ளார். அவருடைய சவாலை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பொதுவெளியில் நடுநிலையான நபர் ஒருவர் முன்னிலையில் விவாதம் செய்வதற்கு நான் தயார். அதனை யாராவது ஒழுங்கமைப்பு செய்தால் அல்லது ஸ்ரீகாந்தாவை ஒழுங்கமைத்தால் கூட பரவாயில்லை, நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன் என்றார். இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் தன்னுடன் விவாதம் செய்ய சுமந்திரனுக்கு தகுதியில்லை என்று கூறிய கருத்து தொடர்பில் சுமந்திரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது.
கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் நான்கு தடவைகள் விவாதித்திருக்கின்றேன். விவாதத்திலிருந்து தப்பிப்பதற்காக நொண்டி சாட்டுகளை கூறிக்கொண்டு கொடுக்கின்றார். அவரை துரத்தி பிடிக்கும் அவசியம் எமக்கு இல்லை, ஆனால் அவருடனும் விவாதம் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் என்றார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. செல்வம் உள்ளிட்ட கூட்டமைப்பினருக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்தது எப்படி, மர்மம் அவிழ்கின்றார் வடக்கின் முன்னாள் அமைச்சர் என்கின்றவாறாக ஒரு செய்தி. செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்களுக்கு கோடிக்கணக்கான பணம் எங்கிருந்து வந்தது, இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் வடக்கு மாகாண சபையின் அமைச்சரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட வேட்பாளருமான ஞா குணசீலன் என்கின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பௌத்தத்தின் நிலை கவலை அளிக்கின்றது, சுமந்திரன் கூறுகிறார் என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சமாதானத்தின் உச்சநிலையாக உள்ள பௌத்த சமய துறவிகள் இரத்த ஆறு ஓடும் என்று கூறியுள்ளதன் மூலம் நாட்டில் பௌத்தம் எந்த நிலைக்கு போய்விட்டது என்பதை எண்ணி கவலை அடைவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழர்கள் சமஸ்டியை கோரினால் வடக்கு கிழக்கில் இரத்த ஆறு ஓடும் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர், இத்தானந்தே சுகத தேரர், கலாநிதி ஓமல் பே சோபித தேரர் ஆகியோர் தெரிவித்திருந்தனர். அத்துடன் சமஸ்டி அடிப்படையிலான தன்னாட்சிய தீர்வு என தெரிவித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ள நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர்கள் அரசு வழங்கும் தீர்வை ஏற்றுக்கொண்டு தமிழர்கள் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள எம் ஏ சுமந்திரன், நாங்கள் தனிநாடு கேட்கவில்லை, இந்த கருத்துக்கள் தேவையற்றவை, பௌத்த சமயம் சமாதானத்தின் உச்சநிலையை அடையும் சமயமாகத்தான் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், அதனை போற்றுகின்றோம். ஒரு உயிரை கூட கொல்லுவது தவறுகின்றோம், அது பூச்சிப்புழுவாக இருந்தாலும் கொல்லக்கூடாது என்றும் கூறுகின்ற சமயம், அதை பின்பற்றுகின்றவர்களாக துறவிகளாக இருக்கின்றவர்கள் இரத்த ஆறு ஓடும் என்று எச்சரிக்கின்ற அளவில் இருக்கின்றதென்றால் இந்த நாட்டில் பௌத்தம் எந்த நிலைக்கு போய்விட்டது என்பதை நினைக்கும் போது கவலையாக இருக்கின்றது என்றார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அது பௌத்தத்தின் நிலை கவலை அளிக்கின்றது, சுமந்திரன் கூறுகின்றார் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. இளநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இறுதி செய்தியாக அமைந்திருக்கின்றது, ஸ்மார்ட் லேம்ப் கோபுரங்களுக்கு தடை போட கோரும் மனு தள்ளுபடி என்கின்ற செய்தி. யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் லேம்ப் கோபுரங்கள் அமைப்பதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனுவை யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. மனுதாரரின் மனுவில் உள்ள குறைபாடு, எழுத்தாணி மனுவுக்கு தேவையான கருவூலங்கள் தொடர்பாக திருப்தியின்மை மற்றும் மனுதாரரிடம் உள்ள கீழ்த்தரமான நோக்கம் போன்றவற்றால் இந்த எழுத்தாணி மனு தள்ளுபடி செய்வதாக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் கட்டளையிட்டார். யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் லேம்ப் கோபுரங்கள் அமைப்பதற்கு தடை விதிக்க கோரி கடந்த ஆண்டு ஜூலையில் வடக்கு மாகாண மேல் நீதிமன்றில் நீதி பேராணி மனு தாக்கல் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை வடக்கை சேர்ந்த செல்லப்பர் பத்மநாதன் என்ற 34 வயதுடையவர் இந்த மனுவை தனது சட்டத்தரணி ரிஷிகேஷனி சத்யநாதனூடாக சமர்ப்பித்தார். யாழ் மாநகர சபையை முதலாவது பிரதிவாதியாக இணைக்கப்பட்டதுடன் யாழ் மாநகர முதல்வர் இரண்டாவது பிரதிவாதியாகவும் யாழ் மாநகர ஆணையாளர் மூன்றாவது பிரதிவாதியாகவும் எடிட்கோ சர்வீஸ் லாங்கா நான்காவது பிரதிநிதியாகவும் இணைக்கப்பட்டனர், அதாவது பிரதிவாதியாகவும் இணைக்கப்பட்டனர். எடிட்கோ சர்வீசஸ் லாங்கா நிறுவனத்தால் அமைக்கப்படும் கோபுரங்களில் 5G தொழில்நுட்பத்தை பொறுத்து அந்த நிறுவனம் அனுமதி வழங்குவதை இடைநிறுத்தும் இடைக்கால கட்டளை ஆகிய நிவாரணங்களை மனுதாரர் மனுவில் கோரியிருந்தார். இந்த நீதி பேராணி மனு நேற்று கட்டளைக்காக வந்தது. மனுதாரர் சார்பில் ரிஷிகேஷனி சத்யநாதன் முன்னிலையானார். மனுவில் பிரதிவாதிகளான மாநகர முதல்வர், மாநகர ஆணையாளர் மற்றும் மாநகர சபை சார்பில் மூத்த சட்டத்தரணி ஆர் ராஜரத்னம், சட்டத்தரணி கேசவன் சயந்தன் ஆகியோரின் ஏற்பாட்டில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையானார். நான்காவது பிரதிவாதியாக எடிட்கோ சர்வீசஸ் லாங்கா நிறுவனம் சார்பில் லக்ஷ்மண் ஜெயக்குமாரின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி தனுசன் முன்னிலையானார். இதன்போது எழுத்தாணி விண்ணப்பங்கள் தொடர்பாக மனுதாரர் இதய சுத்தியுடனும் சுத்தமான கரங்களுடனும் தமது கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும், ஒளிவு மறைவு குறுகிய நோக்கங்கள் எதுவும் குறித்த விண்ணப்பங்களின் அடிப்படையாக அமைய முடியாது, தனித்த நல்நோக்கம் அல்லது பொதுவான நல்நோக்கம் ஒன்றின் மீது எழுத்தாணி மனு அமைக்கப்படலாம், மாறாக கீழ்த்தரமான நோக்கம் மறைமுக தேவை என்பவற்றுக்காக எழுத்தாணி கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவது குறித்த மனுக்களை நிராகரிப்பதற்கு போதுமானதாக அமைந்துவிடும். இந்த மனுவை பொறுத்தவரை மனுதாரர் யாழ்ப்பாணம் மாநகர சபை மற்றும் மாநகர முதல்வருக்கு எதிராக எடுத்துள்ள நடவடிக்கை பின்னணியை கொண்டுள்ளது என்பது சற்று சிந்திக்க வேண்டியதாக அமைகின்றது. எனவே மனுதாரரின் மனுவில் உள்ள குறைபாடு, எழுத்தாணி மனுவுக்கு தேவையான கருவூலங்கள் தொடர்பாக திருப்தி ஏற்படுத்தாமை மற்றும்
மனுதாரரிடமுள்ள கீழ்த்தரமான நோக்கம் என்பவற்றால் இந்த எழுத்தாணி மனு தள்ளுபடி செய்யப்படுகின்றது என யாழ்ப்பாணம் நீதிபதி கட்டளையில் தெரிவித்தார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் ஏழுநாடு பத்திரிகை முன்பக்கத்தில் அமைந்திருந்த செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக நாங்கள் ஏற்கனவே ஏழுநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் பார்த்திருந்த அதே செய்தி தான் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கோதா ஆட்சியில் ஒற்றை ஆட்சிக்குள் மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரம் வாசுதேவனான் கார தெரிவிப்பு என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. மேலோட்டமாக அந்த செய்தியை குறித்தவை பார்க்கின்ற பொழுது, ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே தலைமையிலான புதிய அரசாங்கத்தில் ஒற்றை ஆட்சிக்குள் மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்படும் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை ரத்து செய்வதால் பலவீனமாக அரச நிர்வாகம் தோற்றம் பெறும் என்றும், ஆகவே 13வது திருத்தம் ஒருபோதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டார் என்கின்றவாறாக அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாக தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதான செய்தியாக கோதா ஆட்சியில் ஒற்றை ஆட்சிக்குள் மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரம் வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையினுடைய ஏனைய மின்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது, வாழ்முனையில் 16 பவுன் நகை மூளாயில் கொள்ளை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. வாழ்முனையில் 16 பவுன் நகையும் 2000 ரூபாய் பணமும் கொள்ளையிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று அதிகாலை 1:30 மணியளவில் மூளாய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, மூளாயில் அதிகாலை வேளை வீட்டில் உள்ள அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வேளை அறுவர் அடங்கிய குழு ஒன்று அங்கு சென்று கதவை தட்டி திறக்குமாறு கூறியது. கதவு திறந்ததும் வாளினை காட்டி மிரட்டி நகை பணம் அனைத்தும் எங்கே வைத்துள்ளீர்கள் என கேட்டது. வீட்டில் உள்ளவர்கள் உயிருக்கு பயந்து நகை இருக்கும் அலுமாரியையும் அதன் திறப்பு இருக்கும் இடத்தினையும் காட்டியுள்ளனர். உடனே வீட்டு மின் விளக்குகளை அவர்களை ஒளிரச் செய்துவிட்டு அலுமாரியை திறந்து நகையையும் பணத்தையும் எடுத்துவிட்டு மேலும் எதுவும் உள்ளதா என இரண்டு அறைகளையும் சுமார் அரை மணித்தியாலும் சல்லடை போட்டு தேடிய பின்னர் அவ்விடத்தினை விட்டு வெளியேறினர். இத்திருட்டு சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்முனையில் 16 பவுன் நகை மூளாயில் கொள்ளை என்கின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது, காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் வவுனியாவில் போராட்டம் என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டம் நேற்றுடன் 1250வது நாட்களை எட்டுவதையிட்டு கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், கடந்த 1250 நாட்களாக நாம் போராடி வருகின்றோம், எமக்கான தீர்வினை தருமாறு வெளிநாடுகளிடம் நாம் கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். நமது பிரச்சனையை பார்க்காமல் தேர்தல் என்று அனைத்து கட்சிகளும் அலைகின்றனர். கூட்டமைப்பினர் இரவிறவாக வாக்கு கேட்டு வீடுகளுக்கு செல்கின்றனர். எமது பிரச்சினைக்கு தீர்வை கண்டிருந்தால் எமக்கு வாக்கு போடுங்கள் என்று அவர்கள் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. எனவே இவ்வாறானவர்களை புறம் தள்ளிவிட்டு ராஜதந்திரம் மிக்க சட்டத்திரணிகளுக்கு இத்தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும். மீண்டும் அவர்களுக்கு வாக்களித்தால் இன்னும் 5 வருடங்கள் வீதிகளிலேதான் நாம் இருக்க வேண்டும். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களின் தேர்தல் அறிக்கையை அண்மையில் வெளியிட்டது. அதில் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் கவனித்திருக்கின்றோம். அவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த தேர்தல் முடிவதற்குள் தமிழர்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள் என்பது நிச்சயம். சிங்களவர்களை பிரியப்படுத்தும் செய்தியாகவே அது தெரிகின்றது. அண்மையில் சிங்கள செய்தி ஊடகத்தில் சுமந்திரன் வழங்கிய நேர்காணலில் தமிழர்களை பயங்கரவாதிகள் என்றும் கீழ்த்தரமானவர்கள் என்றும் சிங்களத்தை மகிழ்வித்தார். இது ராஜபக்சேக்களையும் சிங்கள மக்களையும் மகிழ்ச்சி அளிப்பதற்கான சுமந்திரனின் செயல் என்பதுடன், சுமந்திரன் ஒரு மந்திரி பதவியை பெறுவதற்கு கையாளும் தந்திரமாகவே இது காணப்படுகின்றது. அத்துடன் தமிழர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய சில கதைகளை அந்த அறிக்கையில் கூறுகிறார்கள். ஆனால் தமிழரின் துன்பத்திற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க நாட்டு கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வவுனியாவில் போராட்டம் என்கிற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி நல்லூர் திருவிழாவில் பங்கேற்கலாம், அங்க பிரதிஷ்டை, காவடி, அன்னதானம், தண்ணீர் பந்தல் மற்றும் வியாபாரத்துக்கு தடை என்கின்றவாறாக கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கின்றது. நல்லூர் ஆலய பெரும் திருவிழாவில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி வருகின்ற பக்தர்களை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர பதில் முதல்வர் து ஈசன் தெரிவித்தார். அங்க பிரதிஷ்டை, காவடி, அன்னதானம், தண்ணீர் பந்தல் மற்றும் வியாபார நடவடிக்கைகளுக்கு முழுமையான தடை விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
யாழ் மாநகர சபையில் நேற்று நடந்த விசேட அமர்வில் பொது சுகாதார பரிசோதகர்களாலேயே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சே நல்லூர் திருவிழாவில் 500 அதிகமான பக்தர்களை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். இருப்பினும் சுகாதாரத்துறையினரால் பிரதமரின் அறிவிப்பு தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு உத்தியோகபூர்வமாக எந்த அறிவித்தலும் விடுக்கப்படவில்லை. மேலும் அன்னதானம், வியாபார நிலையங்கள், தண்ணீர் பந்தல்கள் போன்றவற்றினையும் இம்முறை தடை செய்யப்படவுள்ளதாக பதில் முதல்வர் மேலும் தெரிவித்தார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாக 24 மற்றும் 25 தேதிகளில் தபால் மூலம் வாக்களிக்காதவர்கள் மீண்டும் வாக்களிக்கலாம் என்கின்ற செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, தென்மராட்சியில் ரயில் மோதி 16 மாடுகள் உயிரிழப்பு என்கின்றவாறாக முன்பக்கத்தில் தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி உட்பக்கத்துக்கு தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தென்மராட்சி மிருசுவில் பகுதியில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு 10 புகையிரதம் மோதியதில் 16 மாடுகள் பலியானதுடன் ஒரு மாடு காயமடைந்துள்ளது. கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி வந்த புகையிரதமே மிருசுவில் ஆசைப்பிள்ளையேற்றம் பகுதியில் ரயில் பாதையில் கிடந்த மாடுகளை மோதியது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதிக்கு கொலை அச்சுறுத்தல் என்கின்றவாறாக ஒரு செய்தி. பூசா சிறைச்சாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்ட குற்றவாளிகளான கஸ்கட தாரக பொடிலிசை உட்பட குழுவினர் ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர் உட்பட சிறை அதிகாரிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். இது தொடர்பில் குற்ற விசாரணை திணைக்களம் விசாரணையொன்றை ஆரம்பித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று முன்தினம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மெரில் ரஞ்சன லாமாஹோவா உட்பட குற்ற விசாரணை திணைக்கள குழுவினர் சிறைச்சாலை தலைமையகத்திற்கு வந்து உயர் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கஸ்கடதாரக ஹிகடுவே பொடிலசி பிட்டிகல் ஹேவுமா உட்பட பாதாள உலகக்குழு தலைவர்கள் சிலர் தங்களை பூசா சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு உணவு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதனை ஆராய்வதற்காக சிறைச்சாலையின் உயர் அதிகாரிகள் கடந்த மாதம் 26 பூசாவுக்கு சென்றுள்ளனர். அங்கு ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர் உட்பட அதிகாரிகள் தங்களுக்கு பெரிதல்ல எனவும் ஆயுதங்கள் மற்றும் உறுப்பினர்களுடன் தங்கள் வலையமைப்பு தொடர்ந்து இயங்குவதாக கூறி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்த தாரகல்லேசி உட்பட குழுவினர் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இறுதி செய்தியாக வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் மன்னாரில் மீனவர்கள் மீது கடற்படை தாக்குதல் என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மன்னார் கடற்பரப்பில் மீனவர்கள் தம் மீது கடற்படையினர் தாக்குதல் மேற்கொண்டமையை கண்டித்து மீனவர்கள் ஒன்று கூடி தமது கண்டனத்தை வெளியிட்டனர். மேற்படி சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, மன்னார் பிரதான பாலத்திற்கு அருகிலுள்ள கடற்படை காவலரனில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை மீனவர்கள் தொழிலுக்கு செல்லும் தமது ஆவணங்களை சமர்ப்பித்து உரிய அனுமதியுடன் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் தொழிலுக்கு சென்று படகு ஒன்றை கடலில் வைத்து இடைமறித்து சிவிலுடையில் இருந்த கடற்படையினர் ஆவணத்தை பரிசீலனை செய்ய ஆவணங்களை கோரியுள்ளனர். இந்த நிலையில் ஆவணங்களை வழங்குவதற்கு முன்னரே கடற்படையினர் குறித்த படகில் இருந்த மீனவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான மீனவர்கள் சக மீனவர்களுக்கு தகவல் வழங்கியதோடு கடற்கரைக்கு திரும்பினர். பின்னர் கடும் காயங்களுக்குள்ளான மீனவர் உடனடியாக மன்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் என்கின்றவாறாக அந்த செய்தி நீண்ட செய்தியாக தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மன்னாரில் மீனவர்கள் மீது கடற்படை தாக்குதல் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. இவை இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் அமைந்திருந்த செய்திகள். தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது, தமிழர் அனாதிகள் அல்லர், சர்வதேச பலம் உமக்கு உண்டு, மஹிந்தானி பௌத்த தேர்களுக்கு சம்பந்தன் காட்டமான பதில் என்கின்றவாறாக செய்தி அமைந்திருக்கின்றது. தமிழர்களின் ஆயுத போராட்டத்தை தோற்கடித்தோம், அவர்கள் அனாதைகள், அவர்கள் அடிமைகள் என்ற கண்ணத்துடன் கருத்துக்கள் வெளியிடுவதை ஆளும் தரப்பினரும் கடும் போக்குவாத பௌத்த தேரர்களும் நிறுத்த வேண்டும். 2009 பின்னர் சர்வதேச பலத்துடன் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதை எம்மை விமர்சிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. சமஸ்டி அடிப்படையிலான தன்னாட்சிய தேர்வு என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை நிராகரித்தும் விமர்சித்தும் அரச தரப்பினரும் பௌத்த தேரர்களும் கருத்து வெளியிட்டிருந்தனர். சமஸ்டி தனிநாடுதான், தமிழர்கள் அதை மீண்டும் கூறினால் வடக்கு கிழக்கில் குருதியாறுதான் ஓடும், அரசு வழங்கும் தீர்வை ஏற்றுக்கொண்டு தமிழர்கள் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர், ராவணபலை அமைப்பின் பொதுச் செயலாளர் இத்தானந்தே சுகத தேரர், தேசிய பௌத்த புத்திஜீவிகள் சங்க சபையின் தலைவர் கலாநிதி ஓமல்பே சோபித தேரர் ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர்.
நாட்டின் அரசமைப்புக்கு முரணாக தனி தமிழீழத்தை பிரகடனப்படுத்தியே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளது என மகிந்த அணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, டி குணசேகர் ஆகியோர் கூட்டாக குற்றம் சாட்டுகின்றனர். பிரபாகரன் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் சமஷ்டி கேட்டார்கள், தன்னாட்சி கேட்டார்கள், தமிழீழம் கேட்டார்கள், தனி நாடு கேட்டார்கள். இதையே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் ஒவ்வொன்றாக கேட்டு வருகின்றார்கள். எமது ஆட்சியில் இவை தொடர்பான பேச்சுக்கு இடமில்லை என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக கேட்டபோதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, சமஷ்டி என்றால் பிரிவினை அல்ல, சமஷ்டியை கேட்கும் உரித்து எமக்கு உண்டு. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நீதிமன்ற தீர்ப்பு இதற்கு ஆதாரமாக உள்ளது. விஞ்ஞாபனத்தை வெளியிடுவது எமது கடமை, சமஷ்டி அடிப்படையிலான தன்னாட்சி தீர்வை கேட்பது எமது உரிமை. வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் தாயகம் இந்த இரு மாகாணங்களும் இணைந்த மாநிலத்தை கோரியே தமிழர்கள் ஆரம்பத்தில் அகிம்சை வழியில் போராடினார்கள். அதன் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத வழியில் போராடினார்கள். 2009 போர் நிறைவுக்கு வந்த பின்னர் தமிழர்கள் மீண்டும் அகிம்சை வழியில் போராடுகின்றார்கள். நாம் தனி நாடு கேட்டு அப்போதும் போராடவில்லை, இப்போதும் போராடவில்லை. அதாவது ஒருமித்த பிளவுபடாத நாட்டுக்குள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். சமஷ்டி அடிப்படையிலான தன்னாட்சி தீர்ப்பையே கேட்கின்றோம். இதை அறியாமல் உணராமல் ஆளும் தரப்பினர் கடும் போக்குவாத பௌத்த தேர்தல்களும் கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்கின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது பிரதான செய்தியாக, தமிழர் அநாதிகள் அல்லர், சர்வதேச பலம் உமக்கு உண்டு, மகிந்த அணி பௌத்த தேர்தல்களுக்கு சம்பந்தின் காட்டமான பதில் என்கின்ற தலைப்பில் அமர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக, 16 பவுன் நகைகள் மூளாயில் கொள்ளை, வாழ்முனையில் அச்சுறுத்தி கொள்ளையர்கள் அட்டூழியம் என்கின்ற செய்தி, ரயிலுடன் மோதி 17 மாடுகள் பலி, ஸ்மார்ட் கோபுரங்களை அமைக்க தடையில்லை, மனுவை தள்ளுபடி செய்தது மன்று என்கின்ற செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது, கொரோனா ஒழிப்பில் மேலும் சிக்கல் என்கின்ற செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து விலகுகின்றோம் என்று டெங்கு ஒழிப்பு உத்தியோகத்தர்கள் அறிவித்துள்ளனர். கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையிலிருந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் தொழிற்சங்கம் ஏற்கனவே விலகியிருந்தது. இதையடுத்து டெங்கு ஒழிப்பு உதவியாளர்கள் பொது சுகாதார பரிசோதகர்களின் தொழிற்சங்கத்துக்கு தமது ஆதரவை தெரிவித்து தாமும் கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ளனர். சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் செயற்பட்ட டெங்கு ஒழிப்பு உதவியாளர்கள் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் அனைத்து கடமைகளிலிருந்து விலகிக் கொள்கின்றோம் என்று அறிவித்துள்ளனர். அதே நேரம் பொது சுகாதார பரிசோதகர்களின் விலகலை கடுமையாக கண்டித்துள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு சில பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளையும் நாங்கள் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது, வீதியில் சென்ற பெண்ணின் தங்கச்சங்கிலி அறுப்பு என்கின்றவாறாக ஒரு செய்தி, யாழ்ப்பாணம் ஆயர் இல்லத்துக்கு பின்புறமாக உள்ள வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பெண்ணின் தங்கச்சங்கிலியை கொள்ளையர் அறுத்து சென்றுள்ளனர் என்று யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. அந்த பெண் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது பெண்ணின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சங்கிலியை இழுத்து கரத்தனர். சுதாகரித்துக் கொண்ட பெண் அதனை தடுத்த போதும் தங்கச்சங்கிலியின் அரைவாசி பகுதியை கொள்ளையர்கள் அறுத்து சென்றுள்ளனர். இது தொடர்பில் விசாரணை நடக்கின்றது என்று போலீசார் தெரிவித்தனர் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஒரே குடும்பத்தில் மூவருக்கு தொற்று என்கின்றவாறாக ஒரு செய்தி, வெண்ணப்பூ பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெண்ணப்பூ வைக்கால் பிரதேசத்தில் சுற்றுலா விடுதியொன்றில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரில் மூவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அவர்கள் சிகிச்சைக்காக மினுவாங்குட கொரோனா சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பம் கடந்த 7 திகதி துபாயிலிருந்து நாட்டுக்கு வந்துள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. பெண்ணை வெட்டி நகைகள் கொள்ளை, சுண்ணாக்கத்தில் அதிகாலை சம்பவம் என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சுண்ணாக்கத்தில் வீடு புகுந்த கொள்ளையர் பெண்ணுக்கு கையில் வெட்டிவிட்டு நகைகளை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த பெண் யாழ்ப்பாணம் போதன மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கொள்ளையர் வீடு புகுந்து நகைகளை எடுத்துள்ளனர். பெண்ணொருவர் அணிந்திருந்த வழிகளை களைத்து தருமாறு அச்சுறுத்தி தாக்கியுள்ளனர். அதன் போதே பெண்ணின் கையை வெட்டி காயப்படுத்தியுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் அதாவது சுண்ணாகம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொக்குவிலில் திருட்டு என்கின்றவாறாக ஒரு செய்தி, கொக்குவிலில் நேற்று அதிகாலை வீடு புகுந்த திருடர்கள் 3 லட்சம் ரூபாய் பணத்தையும்
ஆபரணங்களையும் திருடி சென்றுள்ளனர் என்று யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்தனர். பூசகர் ஒருவரின் வீட்டில் திருட்டு இடம்பெற்றுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருட்டு தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் என்கிறவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஆசிரியையின் கைப்பை திருட்டு ஏடிஎம் மூலமாகவும் பணம் அபேஸ் என்கின்றவாறாக ஒரு செய்தி. வங்கியிலிருந்து திரும்பிய முன்பள்ளி ஆசிரியையின் கைப்பையை பறித்த கொள்ளையர்கள் அதற்குள்ளிருந்து தன்னியக்க பணப்பரிமாற்று அட்டை மூலமாக பணம் எடுத்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் புன்னாலிக்கட்டுவன் வடக்கு திடற்புலத்தில் நேற்று மதியம் நடந்துள்ளது. அந்த முன்பள்ளி ஆசிரியை புன்னாலிக்கட்டுவன் இலங்கை வங்கிக்கு சென்ற பின்னர் கடைக்கு சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் இருவர் வந்தனர். அவர்களில் ஒருவர் ஆலயம் ஒன்றின் பெயரை கூறி அது எங்கே இருக்கின்றது என்று கேட்டபடி இறங்கி வந்து சைக்கிள் கூடையில் இருந்த கைப்பையை எடுத்துக்கொண்டு இருவரும் தப்பிச் சென்றுள்ளனர். கைப்பையில் ஒரு தொகை பணம், அலைபேசி, தேசிய அடையாள அட்டை மற்றும் தன்னியக்க பணப்பரிமாற்று அட்டை என்பன இருந்துள்ளன. அந்த ஆசிரியை அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கிய போதும் அதற்குள்ளாக அவருடைய தன்னியக்க பணப்பரிமாற்று அட்டை மூலமாக வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு ஏனைய ஆவணங்கள் மற்றும் கைப்பைக்குள்ளிருந்த பணம் என்பவற்றையும் கொண்டு சென்று விட்டனர். தன்னியக்க பணப்பரிமாற்று அட்டை மூலமாக மதியம் 1:10 நல்லூர் தன்னியக்க இயந்திரத்தில் திருடர்கள் பணம் பெற்றுக் கொண்டமை தெரிய வந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் வருகின்றார் சமல் ராஜபக்சே என்கின்றவாறாக வினாக்குறியுடன் கூடிய செய்தி ஒன்று அமைந்திருக்கின்றது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்சே இன்று யாழ்ப்பாணம் வரவுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அது தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை. விமானம் மூலம் இன்று நண்பகல் யாழ்ப்பாணம் வரும் அவர் தென்மராட்சி மற்றும் வடமராட்சி பகுதிகளில் சிறப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் என்று கூறப்படுகின்றது. இன்றே அவர் கொழும்பு திரும்புவார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இனி முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, தேர்தல் விதிமுறை மீறல் கைதாகி அரை மணி நேரத்தில் விடுவிப்பு, நெல்லையடி போலீஸ் நிலையத்தில் சம்பவம் என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் விதிமுறை மீறல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவர் அரை மணி நேரத்தில் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் நெல்லையடி போலீஸில் நேற்று இடம்பெற்றுள்ளது. நெல்லையடி போலீசாரின் நடவடிக்கை காரணமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இடர்பாடுகளையும் எதிர்நோக்கினர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொடர்ச்சியாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் ஒருவரால் வீதிகள் திறக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் காலங்களில் அவற்றை மேற்கொள்ள முடியாது என்ற போதும் தொடர்ந்தும் வீதிகள் திறக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான முறைப்பாடுகள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் உள்ள தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு வழங்கினாலும் அவர்கள் சம்பவ இடத்துக்கு செல்லும் போது நிகழ்வு நடைபெற்று முடிந்துவிடும் அல்லது சம்பந்தப்பட்ட வேட்பாளர் நிகழ்வில் பங்கேற்க மாட்டார். இது தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைமையகத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கரவட்டி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட வீதி மேற்படி ஆளும் கட்சி வேட்பாளரால் பிற்பகல் 3 திறந்து வைக்கப்படவுள்ளதாக நேற்று காலை 11 மாவட்ட செயலக தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்றபோது அங்கு சில இளைஞர்கள் அலங்கரிப்பு வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். வீதி திறப்பு விழாவுக்கான அலங்கரிப்பு வேலைகளை மேற்கொள்வதாக அதிகாரிகளிடம் அவர்கள் கூறியுள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து நெல்லையடி போலீசுக்கு அதிகாரிகள் அலைபேசி ஊடாக தகவல் வழங்கியுள்ளனர். மதியம் 12 போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்ட போதும் பகல் 1 அளவிலேயே அவர்கள் அங்கு வந்துள்ளனர். தேர்தல் விதிமுறை குற்றச்சாட்டில் இளைஞர்களை கைது செய்யுமாறு தேர்தல்கள் முறைப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் போலீசாருக்கு கூறிய போதும் போலீசார் இளைஞர்களை கைது செய்யவில்லை. அவர்கள் தேர்தல் விதிமுறையில் ஈடுபட்டமைக்கே போதிய ஆதாரம் இல்லை என்று கூறியுள்ளனர். இதையடுத்து தேர்தல்கள் முறைப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் மாவட்ட செயலகத்தில் உள்ள போலீஸ் பிரிவுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்கள் ஊடாக நெல்லையடி போலீசாருக்கு வழங்கப்பட்ட அழுத்தம் காரணமாக இருவரை சந்தேகத்தில் கைது செய்தனர். கைது செய்து நெல்லையடி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அரை மணி நேரத்தில் போலீஸ் பணி விளங்கி விடுதலை செய்தனர் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இராணுவத்தின் தாளத்துக்கு ஆடுகிறது பல்கலைப்பேரவை, குருவரின் மீதான நடவடிக்கைகளுக்கு மாணவர் ஒன்றியம் கடும் அதிருப்தி என்கின்றவாறாக ஒரு செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேரவை அரசு இராணுவ பரிந்துரைகளுக்கும் புலனாய்வு கட்டமைப்புகளுக்கும் ஏற்ப செயற்படுகின்றமை மன வருத்தத்தை தருகின்றது என்று தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீட மாணவர் ஒன்றியம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சட்டத்துறை தலைவரும் முதுநிலை விரிவுரையாளருமான கலாநிதி குமார வடிவேல் குருவரன் மீதான நடவடிக்கை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீட மாணவர் ஒன்றியத்தினர் இவ்வாறு தெரிவித்தனர். அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தற்போது சனது சுயாதீனத்தை இழந்து நிற்கின்றது.
அரசியல் தலையீடுகளுக்கும் இராணுவ தலையீடுகள் மற்றும் கட்டமைப்புகளுக்கும் பல்கலையின் புலமை சார்ந்த சுயாதீனம் பறிக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது. இவ்வாறான விடயங்கள் களையப்பட வேண்டும். முதுநிலை விரிவுரையாளர் குருபரனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நீதிமன்றில் வழக்காடுதல், பல்கலையின் விரிவுரையாளராக பணியாற்றுதல் ஆகியவற்றில் ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும் என்று அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை நீக்கப்பட்டு இரண்டு செயற்பாடுகளையும் அவர் ஆற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழர்களின் சமூகங்களின் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் ஒரு சமூக நிறுவனம். சமூகத்தினூடே ஊடாட்டத்தை ஏற்படுத்துவதற்கு பல்கலைக்கு கனதியான பங்குண்டு. எனவே தற்போது கலாநிதி குருபரன் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையை அழிவினுடைய ஆரம்ப புள்ளியாகவே பார்க்கின்றோம் என்றனர் என்கிறவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது இராணுவத்தின் தாளத்துக்கு ஆடுகிறது பல்கலை பேரவை, குருபரன் மீதான நடவடிக்கைகளுக்கு மாணவர் ஒன்றியம் கடும் அதிருப்தி என்கின்ற தலைப்பில் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக காலிகதிர் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் உதயன் காலிகதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது, சமஸ்டி தேர்வு எங்களுரித்து அதை யாரும் மறக்கலாகாது, மகிந்தவுக்கு சுமந்திரன் பதிலடி என்கின்ற செய்தி. தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சமஸ்டி கோரிக்கையை இன்று நேற்று முன்வைக்கவில்லை. அது எங்களின் நீண்டகால கோரிக்கை. ஆனால் சமஸ்டியை நாங்கள் இன்றுதான் கேட்கின்றவர்கள் போல கருதி அப்படி நாங்கள் சமஸ்டியை கேட்க முடியாது என அவர்கள் கூறுகின்றமை வேடிக்கையான ஒன்று. அவ்வாறு அவரும் கூற முடியாது. இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் ஊடக பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன். சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாக அவருடைய அலுவலகத்தில் நேற்று ஊடகங்களை சந்தித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். சமஸ்டி தீர்வினை வழங்க மாட்டோம் என பிரதமர் மஹிந்த கூறிய கருத்து தொடர்பாகவும், சமஸ்டி கேட்டால் வடக்கு கிழக்கில் இரத்த ஆறு ஓடும் என பொதுபலசேன அமைப்பின் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் கூறிய கருத்துக்கள் தொடர்பாகவும் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சமஸ்டி கோரிக்கை எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. சமஸ்டி கோருவதற்கு நாங்கள் உரத்துடையவர்கள் எனவும், அது பிரிவினை அல்ல எனவும் வழக்கு ஒன்றின் தீர்ப்பு உள்ளது. அந்த வழக்கில் நான் முன்னிலையாகி நடத்துகிறேன். அவ்வாறு இலங்கை நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கையில் சமஸ்டியை கேட்க முடியாது, வழங்க முடியாது என கூறுவது இனவாதத்தை கக்கி தீவிரவாத சக்திகளின் ஆதரவை பெறுவதனை நோக்கமாக கொண்டதாக நாங்கள் கருதுகின்றோம். மேலும் பௌத்த மதம் என்பது சமாதானத்தை உச்ச அளவில் போதிக்கின்ற ஒரு சமயமாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பூச்சி புழுவை கூட கொல்லக்கூடாது என போதிக்கின்ற மதம் அது. அத்தகைய மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் சமஸ்டி கேட்டால் இரத்த ஆறு ஓடும் என எச்சரிப்பது இந்த நாட்டில் பௌத்த சமயம் எவ்வாறான நிலையில் உள்ளது என்பதை உணர்த்துவதாக இருக்கின்றது என்றார் என்கின்றவராக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே இளநட பத்திரிகையின் முன்பக்கத்திலும் பார்த்திருந்தோம். சமஸ்டி தீர்வு எங்கள் குறித்து அதை யாரும் மறக்கலாகாது, மஹிந்தவுக்கு சுமந்திரன் பதிலடி என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. தேர்தல் இறுதி முடிவுகள் ஆறாம் தேதி பிற்பகலில் என்கின்றவாறாக ஒரு செய்தி. எதிர்வரும் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை மறுநாள் ஆறாம் தேதி மாலை வெளியிட முடியும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, வலிதெற்கு பிரதேச சபையில் சுதந்திர கட்சி உறுப்பினர் சண்டித்தனும் தவிசாளரை தாக்க முயன்றதால் பரபரப்பு என்கின்றவாறாக செய்தி அமைந்திருக்கின்றது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் நேற்றைய அமர்வில் பெரும் குழப்பம் ஏற்பட்டு அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர கட்சி உறுப்பினர் ஒருவரின் சண்டித்தனத்தினால் இந்த களேபரம் ஏற்பட்டது. சபை அமர்வின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டமையுடன் சபை தவிசாளரை தாக்கவும் ஏற்பட்டுள்ளார். இதனை அடுத்து அந்த உறுப்பினரை வெளியேற்றுமாறு தவிசாளர் பயணித்த நிலையில் அவர் வெளியேற விடாது குழப்பம் விளைவித்தமையால் அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் சபையில் குழப்பம் விளைவித்த சுதந்திர கட்சியின் உறுப்பினர் தொடர்ந்தும் சபையில் அமர்ந்திருந்த நிலையில் தவிசாளர் உட்பட உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சபையின் தவிசாளருடன் சபையில் அங்கம் வகிக்கும் சுதந்திர கட்சி தவிர்த்து மற்ற கட்சிகளான கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஏபிடிபி உறுப்பினர்கள் இணைந்து ஊடக சந்திப்பை நடத்தினர். இதன் பின்னர் சண்டித்தனத்தில் ஈடுபட்ட சுதந்திர கட்சியின் தரப்பிலிருந்தும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. இதன்போது தாக்க வந்த குற்றச்சாட்டை அவர்கள் மறுத்தனர் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மஹிந்தவை விட கோத்தபாயவே கொடூரமானவர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கூறுகின்றார் என்கின்றவாறாக ஒரு செய்தி. தமிழ் மக்களை மிக கொடூரமாக கொலை செய்யப்பட காரணமானவர் இன்று நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கின்றார்.
2009 ஆண்டு தன்னுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்திய படை அதிகாரிகளுக்கு அவர் பதவிகள் வழங்குகின்றார். இன்று பல அமைச்சுகளின் செயலாளர்களாக அவர்கள் பணியாற்றுகின்றார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வன்னி மாவட்ட வேட்பாளருமான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டுவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இழந்தவற்றை பெற்றுத்தருவேன் என்று நான் கூறவில்லை. இருப்பதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தக்க வைத்தால் மாத்திரம்தான் நாங்கள் இருக்கலாம். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் அது சாத்தியம். தமிழ் மக்களை மிக கொடூரமாக கொலை செய்ய காரணமானவர் இன்று நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார். 2009 ஆண்டு அவரது கட்டளையை நடைமுறைப்படுத்திய படை அதிகாரிகளுக்கு பதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று பல அமைச்சுகளின் செயலாளர்களாக அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். கோத்தபாய ராஜபக்சே பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது தமிழ் மக்களை அழைத்தமைக்காக அவர்களுக்கு ஜனாதிபதி நன்றி கடன் செலுத்துகின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக வலம் பெறுவதற்கு படையினருக்கு கொழும்பில் சந்தர்ப்பம் கூட வழங்கப்பட்டுள்ளது. எங்கள் மக்களை மிக கொடூரமாக கொலை செய்த இராணுவ அதிகாரி என்று எங்கள் மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு எந்த துணிவில் வர முடியும்? அவர் ஒரு மாயையை விரிக்கின்றார். வேலைவாய்ப்பு தனிப்பட்ட சலுகைகள் என்று உருவாக்கி தமிழர்களின் வாக்கை எடுக்க முயற்சி செய்கின்றார் என்கின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மஹிந்தவை விட கோத்தபாயவே கொடூரமானவர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கூறுகின்றார் என்கிற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. மொற்றுடன் கைகோர்க்குமாறு ஜானிக்கு மஹிந்த அழைப்பு பலமான அரசுக்கு 3-2 அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தி என்கின்றவாறாக ஒரு செய்தி. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடன் இணைந்து நாட்டை பாதுகாப்பதற்கும் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் ஒன்றிணையுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவரான பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்தார். நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு சொந்தமான அரச சொத்துக்களை வெளிநாட்டுக்கு விற்பனை செய்த ஐக்கிய தேசிய கட்சி அரசு பிட்பாக்கெட்காரர்களுக்கு சமமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நடைபெறவுள்ள தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரத்தை கேட்பது நாட்டில் எஞ்சியுள்ள வளங்களையும் விற்பனை செய்வதற்கு எனவும் அவர் குறிப்பிட்டார் என்கின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உலக சுகாதார அமைப்பு இலங்கைக்கு பாராட்டு என்கின்றவாறாக ஒரு செய்தி. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கென முன்னெடுக்கப்படும் PCR பரிசோதனைகள் தொடர்பில் உலக சுகாதார அமைப்பு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நாளை விசேட கலந்துரையாடலை முன்னெடுக்கவும் திட்டமிட்டுள்ளது. இதற்கென மாகாண மற்றும் பிரதேச சுகாதார சேவை பணிப்பாளர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மாவட்ட ரீதியில் PCR பரிசோதனைகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்களை வகுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விஷிட வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் என்கிறவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. CIDயில் திங்கள் முன்னிலையாகுமாறு ரிஷாத்துக்கு நீதிமன்றம் அழைப்பானை என்கின்றவாறாக ஒரு செய்தி. உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அமைய எதிர்வரும் 27 தேதி திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சர் ருசாத் பதியுதீனுக்கு நீதிமன்றத்தால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. தம்மால் இரு தடவைகள் விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பில் சமூகம் அளிக்கவில்லை என CIDயினால் நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த உத்தரவை நீதிமன்றம் விடுத்துள்ளது. நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றில் இது தொடர்பில் அறிவித்ததை தொடர்ந்து எதிர்வரும் திங்கட்கிழமை முற்பகல் 9 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு ருஷாத் பதியுதீனுக்கு நீதிமன்றத்தினால் அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இது தொடர்பில் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 10 மடத்துகளத்துக்கும் மேலாக ருஷாத் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதையடுத்து தேர்தல் வேளையில் தனது தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையூறு ஏற்படுகின்றது என தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் அவர் விசனம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் ஆராய்ந்த தேர்தல்கள் ஆணைக்குழு குறித்த விசாரணையை தேர்தலுக்கு பின்னர் எதிர்வரும் August 10 அளவில் முன்னெடுக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. ஆனால் இதையும் மீறி CID விசாரணைக்கு ரிஷாத் மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் காலைக்கதிர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் அமைந்திருந்த செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக சம்பந்தன் சஜித் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒன்றே, கட்சியை பிளவுபடுத்திய சஜித் நாட்டையும் பிரித்து விடுவார் என்கிறார் மஹிந்த என்கின்ற தலைப்பில் பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது. சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினதும் தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றே. பழமை வாய்ந்த ஐக்கிய தேசிய கட்சியையே இரண்டாக பிரித்த சஜித் பிரேமதாஸ் நாட்டை பிரிப்பதற்கும் தயங்க மாட்டார். எனவே இவ்விடயத்தில் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதுடன் மக்களும் இதனை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன குழுவின் தலைவரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார்.
கெண்டி தெல்தனிய பிரதேசத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில், முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாஸ் ஆட்சியில் நாட்டில் பலர் கொல்லப்பட்டனர், கெண்டியிலும் இளைஞர்கள் கொல்லப்பட்டனர், கெண்டி மாவட்டத்தில் பல சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன, 89-90 காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களை யாரும் மறக்க முடியாது, ஆனால் இன்று சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய தந்தையின் ஆட்சியை மறந்துவிட்டு சாதாரணமாக பேசுகின்றார். பிரேமதாசுவின் மகன் என்று ஆடம்பரமாக கூறும்போது தந்தை செய்த கொலை சம்பவங்களை நினைவுக்கு வருகின்றன. குறிப்பாக தந்தை செய்ததை மகனும் செய்வாரோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. பழமையான ஐக்கிய தேசிய கட்சியை இன்று சஜித் பிரேமதாஸ் இரண்டாக பிரித்துவிட்டார். அதனை மீண்டும் இணைக்க முடியாது. இந்நிலையில் தான் சம்பந்தம் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினதும் தேர்தல் விஞ்ஞாபனம் ஒரே நீக்கத்தை கொண்டு வெளிவந்துள்ளது. கட்சியை பிரித்த சஜித் பிரேமதாஸ் நாட்டை பிரிப்பதற்கு தயங்க மாட்டார். எனவே இவ்விடயத்தில் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதுடன் மக்களும் இதனை சிந்தித்தே வாக்களிக்க வேண்டும் என்கின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக சம்பந்தன் சஜித் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒன்றே கட்சியை பிளவுபடுத்திய சஜித் நாட்டையும் பிரித்து விடுவார் என்கிறார் மஹிந்த் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாக, சவால் என்றால் நானும் தயார், சுமந்திரன் பதில் சவால் என்கின்ற செய்தி, அடுத்த தேர்தலுக்குள் தமிழர்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், மூளாயில் நேற்று அதிகாலை வீடு புகுந்து ஆயுத முனையில் நகைகள் கொள்ளை, ஜனாதிபதி உட்பட எவரையும் எங்களால் கொல்ல முடியும், பாதாள உலகத்தினர் எச்சரிக்கை குறித்து விசாரணை, ரிஷாத்துக்கு சிஐடி மீண்டும் அழைப்பு என்கின்ற செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இறுதியாக தினக்குரல் பத்திரிகையின் மேல்பக்கத்தில் ஆசிரியருக்கு கொரோனா தொற்று, 100 மாணவர்கள் தனிமைப்படுத்தலில் என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. கம்பகாவில் பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்பு நடத்திய ஆசிரியருக்கு கொரோனா தொற்று உறுதியுள்ளதாக கம்பகா சுகாதார வைத்திய அதிகாரி சுபாஷ் சுபசிங்க தெரிவித்தார். இந்நிலையில் அவரிடம் கல்வி கற்ற 100 மாணவர்கள் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதேச சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருந்த பத்திரிகைகளின் முக்கியமான முதன்மையான செய்திகளாக அமைந்திருந்தன. இத்துடன் பத்திரிகைகள் ஒரு பார்வையையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று மண்புடன் சௌமியா ஸ்ரீஸ்கந்தராஜா. வணக்கம்.